ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து தமிழ்டி. நாம் அது வீடியோவில் பார்ப்போம்னா வால்ட்னா என்ன, அதை வந்து எப்படி மேக் பண்ணுது, லைஃப் அப்படி இருக்கும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வால்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொண்டு வர மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸில் சேவ் பண்ணிங்க, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த வால்ட் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரீ பில்டிங் ஏரியா கொடுக்குறாங்க உனக்கு. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டு, அதாவது இந்த வீட்டுக்கு மேலே இருக்காது, வீட்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த வால்ட் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக. இந்த ஒரு இமேஜில் நீங்கள் வந்து நிறைய புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு வால்ட் வந்து மேக் பண்ணுற தகுதி பார்த்தீங்கன்னா, மைனர் லெவல் 3 இருக்கணும். நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் வால்ட் வந்து மேக் பண்ண முடியும். எப்படி மேக் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பாக்ஸில் வால்ட் இருக்கும், அந்த வால்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் செக்யூரிட்டி பிளான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஒரு ஷீட் மாதிரி காமிப்பாங்க, அதில் வந்து $500 கேட்கும். அதை கொடுத்துட்டு டிக் கொடுங்க. டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வால்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். பில்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வால்ட் வந்து எந்த இடத்துல வேணுமோ, மைனர் வெளியோ, எங்கே வேணால் வச்சுக்கலாம். மேக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, 4 மூலையில் வந்து கேஸ் சிஸ்டம் இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, எனிமி யாருனா உங்கள் வால்ட் உள்ளே வந்தானா, அது வந்து கேஸ் வந்து ஆன் ஆகிடும். விஷ வாயு கக்கறதுனால அவனும் வெளியே போயிட்டு தான் ஆகணும், இல்லைனா செத்து போயிடும் உள்ள இருந்தானா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து வால்ட் கிளிக் பண்ணிட்டு வால்ட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ், அதாவது நீங்கள் இருக்கிற அந்த வால்ட்டோடைய ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அதோடைய ஃப்ளோரும் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு முக்கியமாக செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ் வந்து தேவை. அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா ஐ பட்டன்ல நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்க்கு பாருங்கள். இந்த செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூட இந்த வால்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நன்மை இருக்குது. முதல் நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், அதுமாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வால்ட்டில் வச்சுக்கலாம் செக்யூராக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேனேஜ் சப்ளை. இந்த மேனேஜ் சப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போயிட்டு மெட்டீரியல்ஸ் வச்சு எடுக்க தேவையில்ல. இது ஒரே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஐட்டம்ஸை. மூணாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட்ஸும் தராங்க. அந்த செக்யூரிட்டி பாயிண்ட்ஸை பற்றி வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன் இருக்குது, அது பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ கைஸ், வால்ட் என்ன, அது வந்து எப்படி யூஸ் ஆகுது, அது எப்படி மேக் பண்ணது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது, உங்களை அடுத்த சந்திக்கிறேன். பை கைஸ். இருடா, ஏற்கனவே ஏதாவது வால்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தியே, அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எரர் ஆகிப்போச்சு. அது போய் பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோவே 3 செகண்டாக வருது, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே மொத்தம் எரர் ஆகிட்டுக்குது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் மறுபடியும். ஸோ ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்க வந்து மன்னிச்சிங்க, ரெண்டாவது இது ரீஓப்பில் பண்ணுறதுக்காக. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனால் அவமானப்பட்டா சாதிக்கணுன்ற வெறியே வரும்டா.